வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தா என்று கந்தா என்று சொல்ல களங்கிடுமே செந்தல் நகர் சேவகா சேவகா என்று துருநீர் அணிபோர்க்கு மேவவரா தேவினை வேல் வேல் முருகா சிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நலநேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் ஐயர். இன்றைக்கி நம்ம நாள் ஒவ்வொரு நாள் பொழுதும் இன்றைய நாள் பொழுது எனக்கு வெற்றிகரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்துகிட்ருக்கோம். சரி, இன்றைக்கி எல்லாருக்கும் நினைக்கக்கூடிய காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நினச்ச விஷயங்கள்லாம் அமோகமான பலன்களை தரணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். ஆவணி மாதமே நல்ல விசேஷமான நாள். சூரிய பகவானுடைய மாதம் இது. இது சிம்ம மாதம்னு பேர். நினைக்கிற காரியங்கள்லாம் நல்ல அற்புதமாக நடைபெறத்துக்குண்டான அற்புதமான மாதம் இந்த மாதம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்கள் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதம். நிறையா நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். அதே மாதிரி எதிரிகள் அப்படிங்கிறது இருந்துருப்பார். இந்த கந்திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அந்த கந்திருஷ்டி போட்டு கொடுத்தோம்னா கல்லடி வாங்கிக்கலாம், கண்ணடி வாங்கப்படாதுன்னு. அந்த மாதிரி கந்திருஷ்டி இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கும். கவனம் என்பது தேவை. கந்திருஷ்டியில் கவனம் என்பது தேவை. குழந்தைகள் வச்சுருக்குறவா இங்கேயும் வெளியில் போகும்போது கவனம் தேவை. தம்பதியாக போகும்போது கவனம் தேவை. புதுசாக வாகனம் வாங்கும்போது கவனம் தேவை. வீடு கட்டும் போது கவனம் தேவை. வீடு வாங்கும்போது கவனம் தேவை. கந்திருஷ்டி படுறதுக்கு உண்டானதாக இருந்துகிட்டு இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்களுக்கு இந்த தினம் சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அமோகமான பலன்கள் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவா உத்தியோக ரீதியான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். கவலைப்பட வேண்டாம். செய்யாத தப்புக்காக சில விஷயங்கள்லாம் பொறுப்பேற்றவாளுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். எல்லா காரியம் வெற்றி ஆகும். மேஷ ராசி என்பர்களுக்கு இடமாற்றம் மன நிம்மதியை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. நினைச்ச காரியத்தை வெற்றி அடையும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே ரொம்ப தெள்ள தெளிவாக ஒரு சில காரியங்கள்லாம் மனசில் வச்சுட்டுருப்பீங்க. இந்த மாதிரி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும். இத்தனை நாள் ஏதோ இருந்துட்டுருக்கேன். பல பேருக்கு ஜோக்கர் மாதிரி சிரிச்சுட்டு இருந்தேன், பேசிட்டு இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. மனசில் ரொம்ப தெளிவாக யோசித்து ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள், இந்த பிராணிகள்கிட்ட கவனம் என்பதை. யார்ட்டையாக பணம் கொடுக்குறோம் அப்படின்னா ஏமாந்துடப்படாது. அவள் ஏதாவது நம்மக்கிட்ட சொல்லி 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 காசை வாங்குறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில நேரம் வழக்குகள் இருக்கிறவாளுக்கு வெற்றி அடைச்சிடுது, வெற்றி அடைஞ்சிடுது. நிறைய காரியங்கள் அமோகமான பலன்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு. முயற்சி செய்த விஷயங்கள்லாம் லாபகரமாக கூடி வரும். வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துருக்கும். பேச்சு ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அன்போடு சேர்ந்து இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, சொக்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும். அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே இன்றைக்கி எல்லா காரியங்களும் விருத்தி உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கவளுக்கு நல்ல அமோகமான பலன்கள். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். ரொம்ப நாளாக வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், வெளியூரில் வேலை செஞ்சுருக்கோம், இனிமேல் இங்கே வேண்டாம், குடும்பத்தாரோடு சேர்ந்து கொஞ்ச நாள் இருக்கணும், இல்லை குடும்பத்தாரை அங்கே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு ரொம்ப காரிய அனுகூல்யம் உண்டு. விசா சம்பந்தமாக, பாஸ்போர்ட் சம்பந்தமாக, கிரீன் கார்டு சம்பந்தமாக, ரெசிடென்சியல் விசா சம்பந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. சில நேரம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும். அதாவது பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியலன்னு அவட்ட உட்காந்து பேசி இப்போ முடியல, இப்போ கொடுக்க முடியும் அப்படின்ற யதார்த்த விஷயத்தை பேசிட்டேன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். ஊர் விட்டு ஊடு மாறுறது, ஊர் மாறுறது, இடம் விட்டு இடம் மாறுறது போன்ற எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு நினச்ச காரியம் நல்லபடியாக அமையும். சினிமா சம்பந்தமான துறையில் இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு தென்னவாளுக்கு நல்ல பயன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, துர்காம்பாள் வழிபாடு. நினைச்ச காரியத்தை கச்சிதமாக நடத்தும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள்.
ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்துட்டேன்னா நான் பிறருக்காகவே வாழ்ந்துட்டேன், பிறருக்காகவே இருந்துட்டேன், இன்னுமே எனக்காக இருக்கணும், என்னோடய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், என்னுடைய தொழிலை பார்த்துக்கணும், வேலையை பார்த்துக்கணும். இத்தனை நாள் இருந்து இருந்துருக்கு, கெட்ட பேர் தான் மிச்சம், கடைசியில் காசு இருந்தால் தான் மதிப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் மனசில் தோணி உழைப்பு 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 பற்றிய சிந்தனைகளும் தொழிலை பற்றிய சிந்தனைகளும் மனசில் தோணும். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்கள், நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகளும் மன திருப்தியும் அடையும். உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை அவங்க மூலமாக காரியத்தை சாதிச்சுப்பேன். கடகராசி என்பர்களை அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வாட்டி ஜெயிச்சிருவானா ஜெயிச்சிருவானான்னு கேள்வி மனசில் இருந்துருக்கோ நிச்சயம் ஜெயிப்பேன், கவலைப்பட வேண்டாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, செல்வத்தை அதிகரிக்கும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, சில நேரங்கள் பிறருடைய பிரச்சனைகளை தீர்க்கணும்னு அந்த பிரச்சனை நம்மக்கிட்ட வந்து அவளுக்கு உதவி செய்கிறேன்னு மாட்டி திருப்பி அவள் நமக்கு உதவி செய்ய மாட்டா, அந்த கேட்ட நேரத்தில் பணத்தை கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி நிறையா பேர், அதாவது கணவருக்கு தெரியாமல் மனைவியோ மனைவிக்கு தெரியாமல் கணவர் அம்மாவுக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியாத, குழந்தையோ குழந்தைக்கு தெரியாத அம்மா அப்பாவோ ஏதேனும் இந்த பொருட்கள் பரிமாற்றத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து இங்கேன்னு இங்கேன்னு வெளிநாடு போகிறோம், வெளியூர்லேருந்து வெளியூர் போகிறோம், இங்கேனும் ஹோட்டலில் தங்குறோம், நம்ம பொருட்களை பத்திரமாக வச்சுக்கணும், யாரையும் நம்பி விடக்கூடாது. அந்த சாவியை கையில் வச்சுட்டா கூட பொருட்களை கையோடு கேரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பாஸ்போர்ட்டாவோ டாக்குமெண்ட்ஸோ கையில் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். வண்டி வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்து வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர் விரோதியானவா திருப்பி நண்பராக சேரக்கூடியதாக இருந்துன்றப்ப வியாபாரம் வெற்றி உண்டு. நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவா, அதுமாதிரி நகை சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கும். இந்த தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் ஒரு சில காரியங்களில் சில நேரம் தடுமாற்றம், ஒரு சில காரியங்கள் ரொம்ப துணிந்திருக்கு. உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் ரொம்ப தைரியமாக போல்டாக எடுத்து பண்ணுவேன், உங்களுக்கு வெற்றியும் உண்டு. அது சகோதர சகோதரிக்கும் உங்களால் உதவிகள்னால் நிறைய விஷயங்கள் காரியத்தை சாதிச்சு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி உட்காந்தால் வேலை கிடைக்காது, முயற்சி பண்ணால் நிச்சயம் வேலை கிடைக்கும். வெளிநாடு பிரயாணம் போனோம், ஆன்சைட் சம்மந்தமாக ஐடியிலேருந்து வேறு இடத்துக்கு மாறணும்னு நினச்சிட்டு இருக்க வெற்றி உண்டு. இங்கேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து கேரளா, கேரளாலேருந்து நம்ம கோவை, இந்த மாதிரி இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் வெற்றிகரமாக ஆகும். கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 என பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி நேர்களே, மனசில் ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவேன், ஜெயிச்சாகணுங்கிற ஒரு எண்ணம். அது பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் சொந்த பந்தக்கிட்ட பேச மாட்டேன், பேசவே மாட்டேன். இவாட்ட இதுதான் சொல்லணும்னா அளந்து அதுதான் சொல்லுவேன், இதை சொல்லப்படாத மனசில் வச்சுருந்தா அதை சொல்லவே மாட்டேன். அந்த மாதிரி மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் சொல்லாத உள்ளுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கோம். வெளியில் ஒரு முகமும் மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்களும் இருந்துட்டுருக்கும். வெளியில் சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருப்பேன், மனசில் துக்கப்படணும். வெளியில் துக்கப்படுற மாதிரி இருந்துப்பேன், மனசில் பா சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி இந்த தினத்தில் உண்டு. குழந்தைகளுடைய படிப்புக்காக சிந்தனைகள் பண்ணுவீங்க, அவங்களுடைய திருமணத்துக்குண்டான சிந்தனைகள்லாம் அமோகமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு உங்களுக்கு வெற்றியை தரும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், வீடு கட்டுறது வீடு வாங்கிறத பற்றிய யோசனைகள்லாம் மனசில் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு சுக்கநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, எல்லா காரியங்களிலும் பொறுமையாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுது. பார்த்து 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 ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவம் இனிமேல் வரப்படாது. குடும்ப பிரச்சனை இருக்கக்கூடாது, தொழில் பிரச்சனை இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, கல்வி பிரச்சனை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேல் நிச்சயம் உங்களுக்கு அமோகமான பலன்கள், பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் வரும். பொருட்களை சற்று கவனமாக இருந்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்களுக்கு அமோகமான பலன்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு நல்ல பணவரவுகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் 5 வழிபாட்டுக்குண்டானது தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன்.
இந்த காரியத்தில் வெற்றி அடைஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துடுவேன். வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் சில நண்பர்கள் கூட சேர்ந்து சில வேலைகள் பண்ணும்போது இது சரி வருமா வராதா அப்படிங்கிறது முந்தியெல்லாம் யதார்த்தமாக ஆகக்கூடிய இருந்துட்டு போய் இப்போ அப்படி கிடையாது. இது சரி வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுலேயே கொண்டு வந்துடும். சில கம்மிட்மெண்ட் கொடுத்து அந்த கம்மிட்மெண்ட் ரீதியாக சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா தடுமாற்றங்கள் இருக்கும், ஆனாலும் கச்சிதமாக முடிச்சிருவேன். உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடிய அற்புதமான தினம். வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரும். வேலை மாற்றம் அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நேரம் சிந்தனை பண்ணுறத அந்த சிந்தனைகள் நல் சிந்தனையாக இருந்தால் நல்லது, தீய சிந்தனையாக இருந்தால் நாளிகை வேஸ்ட்டு. தனுராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று. இன்னும் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிதம்பரேஸ்வரர் வழிபாடு, குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பவர்களை முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருவேன். சொந்த பந்தங்களுக்கு உண்டான வேண்டுதல், வீட்டில் ரொம்ப வயசானவாக இருந்தால் கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். யாரையும் ரொம்ப தூரத்து சொந்தம் அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் அப்படின்னா அப்போதைக்கு சில கஷ்டங்கள் இருக்கும், மனசில் சில வருத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். சொத்துக்கள் வாங்குறது, இடம் வாங்கிறது போன்ற சிந்தனைகள், பெற்றவங்களுக்கு குழந்தைகள பற்றிய யதார்த்த விஷயங்கள், கடன் சுமைகள்லாம் தீர்ந்துடும். கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்களும் தரும். இன்றைய தினம் மாரராசி என்பவர்களுக்கு சில குழப்பங்கள் அப்பப்போ இருக்கும், அதுலேருந்து தெளிவும் உங்களுக்குள்ளேயே சுயமாக யோசித்து தெளிவு பண்ணுங்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இயல் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே விருப்பத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கணும். எதுலேயுமே ரொம்ப ஆர்வமாக செயல்படும். இது எனக்கு தெரியணும், இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். டைமண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருவா, கிரானைட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, நகை கடை வச்சுட்டு இருக்கிறோம், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பெரிய மனிதர்கள் போல எனக்கு எனக்கு பழக்கம் இருக்கு, ஆனால் என்னென்னால் பிரயோஜனம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவளுக்கு நல்ல முன்னேற்ற புதிய வியாபாரங்கள் அனுகூல்யம் உண்டு. ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், நிறைய செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலமான கூட்டு தொழில் பண்ணுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறவன்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, அதுலேயும் சுக்கர வழிபாடு விசேஷ பலன்களை தரும். மீனராசி நேர்களே மேன்மை உண்டு. சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய அற்புதமான தினம். வேலையாட்கள் ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். புதிய பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வராக்கடன்கள் வந்து தீரும். சில குழப்பங்கள்லாம் தெளிவடையக்கூடிய தினமாக இந்த தினத்தில் உண்டு. தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் கை கொடுக்கும். பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் சுமையை தீர்க்கும். இன்றைய தினத்தில் உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை என்பது தேவை. சொந்த பந்தங்களை நம்பி ஒரு காரியத்தை பொறுப்பை ஒப்படைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. சட்டுன்னு பேசும்பொழுது மற்றவாளுக்கு மனசு புண்படுமான்னு யோசிக்கிறது, நகைச்சுவையாக பேசும்போது மற்றவாளுக்கு மனசு புண்படுமான்னு யோசித்து பேசுறது நல்லது. தியானம், யோகா, அதே மாதிரி கராத்தே, வர்மா, இது போன்ற முக்கியமான பயிற்சிகள்லாம் ஈடுபடக்கூடிய, அந்த பயிற்சிகள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்ட், டிராயிங் சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, அனிமேஷன் சம்மந்தமாக, இந்த மாதிரி புதுசாக எதேனும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, சார் கடன் தொல்லை எனக்கு தீரணும் சார், என் மனசை யாரும் புரிஞ்சுக்கல, நான் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் தெரியாத போய் லாக் ஆகிட்ட மாட்டிட்டேன், இதிலேருந்து விடுபட்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், இதைத்தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பிராயஸ்தமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கடன்லையோ இல்லை தீராத பிரச்சனைகள் மாட்டும் பொழுது அதிலேருந்து விடுபடுறதுக்கு யாரை வணங்குறது ரொம்ப விசேஷம், விநாயகர் தான். அதாவது நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய ஒரு விநாயகப் பெருமான். வீட்டில் விநாயகப் பெருமானுடைய படம் இருந்தது இல்லை, விநாயகருடைய சிலை வச்சுருந்தது அப்படின்னு சொன்னால் வீட்டில் டெய்லி தேங்காய் உடைக்கணும். இது குறிப்பாக பார்த்துட்டுலாம், சப்போஸ் யாராவது வீட்டில் மாதமாக இருந்தால், ஆறு மாதத்துக்கு மேலே இருந்தால் இது பண்ண வேண்டாம், இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். தேங்காய் உடைக்கணும், அந்த தேங்காயில் நிறையா நெய்யை நிறச்சி அதில் ரெண்டு திரியை போட்டு சுற்றிலும் பொட்டு வச்சு சுவாமிக்கு கிழக்க பார்த்து இந்த தீபத்தை ஏற்றணும், இல்லை வடக்க பார்த்து இந்த தீபத்தை ஏற்றணும். அப்படி ஏற்றி வர நம்ம தொடர்ந்து இந்த காரியத்தை பண்ண இந்த கடன் சம்மந்தமான தொல்லைகள் பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும்.
உழைப்பு உழைச்சி அதில் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் கடனை தீர்க்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கடன் கொடுத்தவா வந்து உங்ககிட்ட ரொம்ப கராராக பேசுகிறத கம்மி பண்ணுவா. மன ரீதியான உளைச்சல், தெரியாமல் மாட்டிவிட்டேன் இதுலேருந்து வெளியில் வரமாட்டேனாங்கிற பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு இதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வரப்பிரசாதமான வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே எந்தி நிலம்பரை போலும் ஏற்று நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றனே விநாயகர் வழிபாடு வெற்றி திரும்ப அற்புத வழிபாடு. இந்த வழிபாடு பண்ணும்போது கடன் சம்பந்தமான தொல்லைகள் தீரும். அதே மாதிரி தெரியாத பிரச்சனையில் மாட்டிட்டேனே அப்படின்னு சொல்லி அதிலேருந்து விடுபடுறதுக்கு இந்த வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முயற்சியை பண்ணி பார்த்தா நிச்சயம் வெற்றியும் அடையும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கக்கூடிய நேர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தோடு முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே செஞ்சடையான் சேகரனின் தாள் சரணம் 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 வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். நன்றி, வணக்கம்.